இந்த வீடியோல 7ஆம் வகுப்பு அறிவியல் ஒப்படைப்புக்கான விடைகள் பார்க்கலாம். அலகு 4 அணு அமைப்பு பகுதி ஆ ஒரு மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, அணுவின் அடிப்படை துகள்கள், அணுவோட அடிப்படை துகள்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆ 3. 2, புரோட்டானை கண்டறிந்தவர், புரோட்டானை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. விடை ஆ எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. 3, எதிர்மின் சுமை கொண்ட துகள் டேஷ், எதிர்மின் சுமை கொண்ட துகள் வந்து எலக்ட்ரான். விடை இ எலக்ட்ரான். 4, ஹைட்ரஜனின் அணு எண், ஹைட்ரஜனோட அணு எண் பார்த்தீங்கன்னா 1. விடை இ 1. புரோட்டானோட மின்சுமை என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆ +1. புரோட்டானோட மின்சுமை பார்த்தீங்கன்னா +1. பகுதி ஆ சிறுவினா, அணுவின் அடிப்படை துகள்கள் என்றால் என்ன, அணுவோட அடிப்படை துகள்கள்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை புத்தகத்தில் பக்கம் எண் 59 இருக்குது. விடை பார்க்கலாம். விடை, அனைத்து தனிமங்களின் அணுக்களும் மிகச்சிறிய அணுக்கூறுகளான எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரானால் ஆனது. அணுவினை உருவாக்கும் இத்தகைய துகள்கள் அணுவின் அடிப்படை துகள்கள் என அழைக்கப்படுகின்றன. இதுதான் அணுவோட அடிப்படை துகள்களுக்கான விளக்கம். இதிலிருந்து இதுவரைக்கும் எழுதிக்கோங்க. 2, நியூக்ளியான்கள் வரையறு, நியூக்ளியான்கள்னா என்னென்னு வரையறுக்க சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை புத்தகத்தில் பக்கம் எண் 59 இருக்குது. விடை பார்க்கலாம். அணுக்கருவினுள் காணப்படும் இரண்டு வகையான துகள்களான புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் ஆகியவை நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றன. அணுக்கருவில் இருக்க ரெண்டு வகையான துகள், ஒன்று புரோட்டான் மற்றொன்று நியூட்ரான்கள், இது ரெண்டும் தான் வந்து நியூக்ளியான்கள்னு அழைக்கப்படுகிறது. 3, நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய 4 தனிமங்களை எழுதுக. நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படக்கூடிய 4 தனிமைகளை எழுத சொல்லியிருக்காங்க. விடை பார்க்கலாம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கால்சியம், கார்பன். அடுத்தது பகுதி இ நெடுவினா. முதல் கேள்வி, அணுவின் அமைப்பை படம் வரைந்து விளக்கு, அணுவோட அமைப்பை படம் வரைந்து விளக்க சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை புத்தகத்தில் பக்கம் எண் 59 இருக்குது. விடை பார்க்கலாம். இதுதான் அணுவோட அமைப்பு, இதை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அணுவோட அமைப்பை விளக்கி எழுதலாம். இந்த அணுவோட மையப்பகுதியில் இருக்கிறது தான் வந்து புரோட்டான்களும் நியூட்ரான்களும். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து நியூக்ளியான்னு சொல்கிறாங்க. புரோட்டான்கள் பார்த்தீங்கன்னா நேர்மின் சுமையுடையது, நியூட்ரான்களுக்கு வந்து எந்த மின்சுமையும் இருக்காது. இந்த அணுக்கருவை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி வர்றது வந்து எலக்ட்ரான்கள். எலக்ட்ரான்களை இந்த பிளாக் கலரில் டாட் போட்டு காட்டியிருக்காங்க. எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் சுமையுடையது. இதை தான் கீழே டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். அனைத்து தனிமங்களின் அணுக்களும் மிகச்சிறிய அணுக்கூறுகளான எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரானால் ஆனது. அணுவினை உருவாக்கும் இத்துகள்கள் அணுவின் அடிப்படை துகள்கள் என அழைக்கப்படுகின்றன. ஃபஸ்ட்டு புரோட்டான்கள் பற்றி பார்க்கலாம். புரோட்டான்கள் என்பவை அணுக்கருவினுள் அமைந்துள்ள நேர்மின்னூட்டம் பெற்ற துகள்கள் ஆகும். இவற்றின் நேர்மின்னூட்டத்தின் மதிப்பு எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர்மின்னூட்டத்தின் மதிப்பிற்கு சமமாகும். புரோட்டான்களோட நேர்மின்னூட்டத்தோட மதிப்பும் எலக்ட்ரான்களோட எதிர்மின்னூட்ட மதிப்பும் வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நியூட்ரான்கள், இவை அணுக்கருவினுள் அமைந்துள்ளன. நியூட்ரான்கள் எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை, நியூட்ரான்களுக்கு எந்த மின்சுமையும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள், இவை எதிர்மின்னூட்டம் பெற்ற துகள்கள் ஆகும். இவை அணுக்கருவினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் நிறையுடன் ஒப்பிடும்போது ஒரு எலக்ட்ரானின் நிறை புறக்கணிக்கத்தக்க அளவில் இருக்கும். எனவே ஒரு அணுவின் நிறையானது அணுக்கருவினுள் அமைந்துள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையினை மட்டுமே சார்ந்திருக்கும். அணுக்கருவில் காணப்படும் இரண்டு வகையான துகள்களான புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் ஆகியவை நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றன. அணுக்கருவின் வெளியே காணப்படும் அனைத்து எலக்ட்ரான்களின் மொத்த எதிர்மின்னூட்டமானது அணுக்கருவின் உள்ளே காணப்படும் புரோட்டான்களின் மொத்த நேர்மின்னூட்டத்திற்கு சமமாகும். இதன் காரணமாக அணுக்கள் மின் நடுநிலைமையுடன் காணப்படுகின்றன. ஒர்க் புக் சேனல் பிளேலிஸ்டில் கிளாஸ் வைஸாக பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.